தமிழ் பேசி தமிழர்களிடம் அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசுதவின் அன்பான வணக்கங்கள். குரூப் டிஏ தினம் ஒரு துறையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து விஜிலன்ஸ், ஓகேங்களா? கண்காணிப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிவிஎஸ்சி அசிஸ்டன்ட், ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்ஃபிடென்ஷியல் பிரான்ச்சு, அட்மின் பிரான்ச்சு, லீகல் விங்கு, பெட்டிஷன் செல்லு, டெக்னிக்கல் விங்கு, ஓகேங்களா? இந்த டெபுட்டி டைரக்டர் கீழே வரக்கூடிய இந்த ஒரு ஐந்து டிபார்ட்மெண்ட்டில் தான் மேக்ஸிமம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் இருக்கும், ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து எஸ்பி ஆஃபீஸ்லேயும் ஒர்க் இருக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த அஞ்சு பிரான்ச்சில் வந்து ஹெட்டில் வந்து ஒர்க் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டெபுட்டி டைரக்டர் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, ஓகேங்களா? இது வந்து நான் சிவி, ஐ மீன் நான் யூனிஃபார்ம் டியூட்டி. ஸோ இந்த பக்கம் இருக்க ஐஜிபி அண்ட் எஸ்பி அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் டியூட்டி. மேக்ஸிமம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து யூனிஃபார்ம் வந்து மேக்ஸிமம் வந்து போட மாட்டாங்க, அப்படியில் தான் இருப்பாங்க. ஸோ மேலே இருக்க ஹெட்டு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம்ஸில் இருப்பாங்க. ஸோ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அளவுக்கு தான், ஓகேங்களா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக தொடர்ந்து வந்து சேரும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரான்ச்சை பொறுத்தவரை நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்க, ஆல்ரெடி ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ அசிஸ்டண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 to 8 இயர்ஸ், மேக்ஸிமம் 10 இயர்ஸே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சூப்பராக ஆக முடியும். அதுக்கப்புறம் ஒரு 7 to 8 வருஷம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷத்தில் நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்லேருந்து ஒரு ஏஓ, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆகலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து பர்சனல் அசிஸ்டண்ட்டு, டெபுட்டி டேரக்டர், பர்சனல் அசிஸ்டண்ட்டு, ஜாயின்ட் டேரக்டர், இந்த மாதிரி வந்து நீங்கள் ரிட்டையர் ஆவீங்க. ஸோ மேக்ஸிமம் பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது டாப் மோஸ்ட் போஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு வந்துன்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் டைம் அப்படிங்கிறது வந்து சாட்டர்டே வந்து கம்பல்சரி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சண்டேஸ் வந்து மேக்ஸிமம் லீவு தான், ஓகேங்களா? ஸோ ஆஃபீஸ் டைம் வந்து ஈவினிங் வந்து ஒரு மார்னிங் வந்து 9:30 போகிறீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் வந்து 7 to 8 வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லேடிஸாக இருந்தாலும் எடுக்கலாம், உங்களுக்கு வந்து ஒர்க் சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்து நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ லேட் நைட் ஒர்க் வந்து பார்க்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஜாப் நேச்சர் ஃப்ரீ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ லேடிஸை பொறுத்தளவு நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் தாராளமாக எடுக்கலாம். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து டிவிஎஸ்சி எடுக்கலாம். ஒரு மக்களுக்கு வந்து எப்படி காவல்துறை வந்து போலீஸிங் ஒர்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து அரசு அதிகாரிகளுக்கு இந்த டிவிஎஸ்சி அப்படின்னாவே வந்து ஒரு கிளீன் எடுக்கமாக இருக்கும். அதாவது தவறு செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு நேர்மையாக இருக்கவங்க அதை பற்றி பயப்பட தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய பணி என்னன்னு கேட்டிங்கன்னா சர்ப்ரைஸ் விசிட் அடிக்கிறது, ஆக்சுவலாக இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கேசஸ், கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் எடுத்து அந்த பெட்டிஷன்ஸ்லாம் எடுத்து ஸோ அவங்க மேலே வந்து ஏதாவது முகாந்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரங்களை திரட்டி அவங்க மேலே வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது, எஃப்ஐஆர் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து அதை கோர்ட்டு முன்னாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக துணிஞ்சு எடுக்கலாம். ஏன்னா ஒரு லாஸ்ட் டே, ஐ மீன் ஒரு 5th day, 6th day, 7th day அப்படிங்கிற கவுன்சிலிங் போகும்போது ஒரு போலீஸ் ப்ரிசன் அப்படின்னு எடுக்கும்போது டிவிஎஸ்சி கண்டிப்பாக எடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஜாப் நேச்சர் வந்து ஆஃபீஸ் ஒர்க் தான் மேக்ஸிமம். வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஏவோ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் டியூட்டி தான், ஃபீல்டு ஒர்க்கில் எதுவும் கிடையாது. ஸோ நிறைய பேர் ஃபீல்டு ஒர்க்கு ஆஃபீஸில் விசிட் சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. ஸோ அதை பண்ணுறது தனியாக ஒரு விங் இருக்குது, எக்ஸிக்யூஷன் விங்கு அது தனியாக இருக்குது. ஸோ உங்களுடைய மேஜர் ஒர்க்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை பார்க்குறது மட்டும்தான், ஓகேங்களா? மற்றபடி இது வந்து 20,600 சேலரி உங்களுக்கு பேசிக் பேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து லெவல் ஆஃப் பே வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வந்து கிடைக்கும். நிறைய ஆஃபீஸ் வந்து நீங்கள் போயிட்டு அவங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறனால மேக்ஸிமம் வந்து ஒரு என்டையர் ஒரு டிஸ்ட்ரிக் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நீங்கள் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நீங்கள் வந்து மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ இது ஓன் டிஸ்ட்ரிக் கிடைக்குமானா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போதைக்கு, பட் ஆனால் நீங்கள் ஓன் டிஸ்ட்ரிக் வந்து வாங்கிட்டு வரலாம் ட்ரான்ஸ்ஃபரில், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி ஜாப் தான், டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி கிடையாது. ஸோ உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து வேகன்சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். பட் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கம்பல்சரி ட்ரான்ஸ்ஃபர் 3 to 5 இயர்ஸில் பண்ணுவாங்க. ஏன்னா இது லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப நாள் வந்து ஒரே டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை வந்து ஒரே டிவிஷன்லேயோ வந்து வச்சுருக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்து அது வந்து ட்ரான்ஸ்பரன்சியை என்ஷூர் பண்ணுறதுக்காகவும் எந்த ஒரு வழக்கும் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு 2 to 3 இயர்ஸ் மேக்ஸிமம் 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேருங்க. மற்றபடி இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் நீங்கள் டிவிஎஸ்ஸோட வெப்சைட்டில் போய்ட்டு கூட அவங்களோட எபோட்டர்ஸ் வச்சு நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் இது ஒரு பேசிக்கான அவுட்லைன் தான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரிசன் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், ஓகேங்களா? மெடிக்கல் எடுக்கிறவங்க வேண்டியதில்லை. பட் எந்த டிபார்ட்மெண்ட் கம்பேர் பண்ண வேணா, உங்களுக்கு வந்து டிவிஎஸ்சி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா போன குரூப் 4 வந்து டைப்பிஸ்ட் எடுத்தாங்க. ஸோ இந்த வருஷம் டிவிஎஸ்சி அசிஸ்டன்ட் இருக்குது, கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல போஸ்ட்டு, நல்ல கேட்டகரியில் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட் வந்து துணிஞ்சு எடுக்கலாம். அடுத்த வீடியோவில் நல்லதொரு டிபார்ட்மெண்ட்டை உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் இளவட்டம் தில்வாசகர். நன்றி, வணக்கம்.